ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இப்போ வந்து தேங்க்ஸ் கிவிங், அதுக்காக வந்து ஒரு நாலு நாள் லீவு. அதனால சரி சின்னதாக வந்து ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். எப்போவுமே வந்து தூரமாகலாம் போக மாட்டோம், அப்படியே உள்ளூர்லேயே தான் இருப்போம். இந்த வாட்டியும் வந்து பக்கத்துலேயே தான், கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் போல் டிரைவ். அங்கே வந்து ஒரு லேக் இருக்குது, அது பக்கத்தில் வந்து ஒரு வீடை வந்து புக் பண்ணியிருக்கோம். நம்மளோட பிளான் வந்து நல்லா பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்றது தான். ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. நம்மளோட கோட்டா வந்து சீ ஃபுட், நான் வந்து மீனும் ப்ரான்ஸும் வந்து மேரினேட் பண்ணியிருக்கேன். கடையிலையும் சொல்லி இந்த மாதிரி ஃபில்லே மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அவங்க வந்து ரெண்டாக கட் பண்ணி முள் இல்லாமல் கொடுத்தாங்க. அதில் வந்து நல்லா மசாலா போட்டு நல்லா மேரினேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் ப்ரான்ஸ்லேயும் வந்து மசாலா போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். நம்ம வந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆரம்பினால நான் வந்து ஐஸில் வச்சு தான் எடுத்துட்டு போகிறேன். ஏன்னா ஒரு சேஃப்டிக்காக அப்படியே வந்து எல்லாத்தையும் உள்ளே வச்சிடுறேன். எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு மேலே ஐஸ் போடணும். மேலே வந்து கொஞ்சம் ஐஸ் போட்டிருக்கேன். ஓகே, கிளம்புவோமாடா. கிளம்புனதுலேருந்து பயங்கரமாக மழை பெஞ்சிட்டே இருக்குது, லைட்டாக அப்படியே பெஞ்சிட்டே இருக்குது ஃபுல்லாக. யாரெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? போலாமா? வா. இதுதான் நம்ம தங்க போகிற வீடு. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம், அதனால வந்து வீடு இப்போ காலியாக தான் இருக்குது. இங்கே வந்து சின்னதாக ஒரு லிவிங் ஸ்பேஸ் மாதிரி வச்சுருக்காங்க, அப்படியே டிவி பார்த்துட்டு இங்கே உட்காந்துக்கலாம். இங்கே வந்து ஒரு டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க, அது பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபயர் பிளேஸும் வச்சுருக்காங்க. நம்ம வந்து லாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதனால வந்து நம்மளும் இங்கே வந்து போடலாம். கொஞ்சம் நெருப்பு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வெதுவெதுப்பாக இருக்கும், நல்லா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இங்கே வந்து கிச்சன். பொதுவாக வந்து கிச்சனில் வந்து பேசிக் திங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, உப்பு மிளகு, அப்புறமா வந்து குட்டி குட்டி பாத்திரம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நிறைய ஸ்பூன் ஃபோர்க்கெல்லாம் இருக்குது. சப்பாத்தி கட்டை, சப்பாத்தி, சப்பாத்தி போ. வி கேன் மேக் சப்பாத்தி. சரி, ஆனால் முக்கியமான விஷயம் வந்து பக்கத்தில் வந்து ஒரு லேக் இருக்குது, அது பக்கத்தில் தான் இந்த வீடு இருக்குது. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு லேக்கு, அழகாக இருக்குல்ல, நல்லா நீட்டாக இருக்குது. நல்ல வேலை மழை நின்றுடுச்சு இன்றைக்கி. ஆனால் மறுபடியும் இன்னும் வந்து 2 மணி நேரத்தில் மழைன்னு போட்டிருக்காங்க. இவங்க வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு லேக்கு, அப்புறமா இங்கே வந்து நம்ம பார்பிக்யூ பண்ணிக்கலாம். நான் ஏதாச்சும் ஷெட்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் ஷெட் எதுவும் இல்லை, நல்லா அமைதியாக இருக்குது. யாருமே, நான் மட்டும்தான் பேசுகிற மாதிரி இருக்குது, அவ்வளோ அமைதியாக இருக்குது. அப்புறம் அப்படியே சுற்றி வந்து இங்கே இதுவும் போட்டிருக்காங்க, இந்த சேரும் நல்லாயிருக்கு. இதாடா உங்கள் ஊரில் கேட்சு. கேட்ச் நான் பிடிக்கணும். நமக்கு வந்து பெருசாக பிளானெல்லாம் இல்லை, பார்பிக்யூ பண்ணுறோம், சாப்பிட்றோம், கேம்ஸ் விளாட்றோம், அவ்வளோதான் வந்து நமக்கு பிளானு. மேலேயும் வந்து 3 ரூம் இருக்குது. அலாண்ட்ராக்கு வந்து ஸ்டேர்ஸ் மட்டும் போதும். எங்கள் வீட்டிலலாம் ஸ்டேர்ஸ் இருக்கோ அவளுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கும், காலையிலேருந்து ஃபுல்லாக ஓடிட்டே தான் இருப்பான். இங்கே வந்து மேலே வந்து 3 ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெட்ரூம், இங்கிருந்தும் அந்த லேக் வியூ தெரியுது. இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கேருந்து நம்ம வெளியே போகலாம்னு நினைக்கிறேன். ஓ, இது ஒரு பெட்ரூம். யாரோ நான் பாத்ரூமு காமிக்கிறேன்னு தப்பாக நினச்சிருக்கேன். இது வந்து குளிக்கிறதுக்கு அந்த டப்பில் நம்ம வந்து ஐபேடெல்லாம் வந்து ஏதாவது வைக்கிறதுக்கு. இங்கே மவுஸுக்கு சீட்டா? அவளுக்கு பிரச்சனை, அவளுக்கு மவுஸுக்கு சீட்டா. இதில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே காலையில் வந்து ரசிச்சுட்டு இருக்கலாம், காஃபி குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறமா இப்படி இங்கேருந்து வெளியே கூட போகலாம். இங்கே வந்து சின்னதாக ஒரு பால்கனி இருக்குது, அந்த சைடுடா. இங்கே இருந்தும் வியூ நல்லாயிருக்கு, இந்த லேக் அப்படியே பார்த்துக்கலாம். அந்த குட்டி குட்டி போட் மாதிரி, அந்த கயாக் மாதிரி வச்சுருக்கவங்க வந்து இது கூட பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபிஷிங் பண்ணுறதுனா கூட பண்ணலாம். நாங்கள் தான் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு, எப்போவும் லாஸ்ட்டாக தான் போவோம், இந்த வாட்டி தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கோம். அங்கேருந்து கிளம்பும்போது பயங்கர மழை இருந்தது, அப்புறமா ஒரு பாதி ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட நல்ல மழை இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு. இங்கே வந்து இன்றைக்கி மழை இல்லை, ஆனால் இதுக்கப்புறமா மழை வரும்னு போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நினச்சேன் ஷேடு இல்லை அப்படின்னு, ஆனால் உள்ளே வந்து ஒரு பட்டன் வச்சுருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணதும் அப்படியே வெளியே வருது. அதனால் கொஞ்சம் மழைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. நான் தான் வந்து ஹாட் கொக்கோக்கு இன்சார்ஜ், செல்வி வந்து பஜ்ஜி பண்ணிட்டு இருக்காங்க. நீ குடிச்சிட்டேடா. ஓகே, தேங்க்யூ. பஜ்ஜீஸ்
என்ன வேணும்? பஜ்ஜி வேணுமா? வா. கிட்ஸ் எல்லாம் பயங்கர சின்சியராக அப்படியே டிவி பார்த்துட்டு சுட சுட பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து அப்படியே பார்பிக்யூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மஷ்ரூம் பண்ண போகிறோம். அதனால் குச்சியில் வந்து ஒரு ஒரு மஷ்ரூம், அப்புறமா வந்து ஒரு கேப்சிகம், ஒரு வெங்காயம் அந்த மாதிரி வச்சு குத்திட்டு இருக்காங்க. நான் வந்து பட்டரில் கொஞ்சம் உப்பு, காரம், கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா உருக்கி வச்சுருக்கேன். அப்படியே அது மேலே வந்து நம்ம அந்த உப்பு காரம்லாம் போட்டு இதை வச்சு தடவிட்டு வச்சுருக்கோம் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. பக்கத்துலேயே வந்து பைனாப்பிள், பைனாப்பிள் எப்போவுமே வந்து நம்ம கிரில் பண்ணோன்னா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், நல்லா ஸ்வீட்னஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா அப்படியே மஷ்ரூம், மஷ்ரூம் பெல் பெப்பர். ஆமாம், மஷ்ரூமும் பெல் பெப்பர் பண்ணணும். பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது. அந்த கிரில் மார்க்ஸ் எல்லாம் இருக்குது. எப்போவுமே நம்ம வந்து ஃப்ரூட்ஸை வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரான்ஸுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு, நம்ம வந்து நேராக குத்தி வச்சா அது வந்து எப்படி சுருங்காமல் வருதுன்னு பார்க்கணும். எப்போவுமே வந்து நம்ம வந்து ப்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போயிருமா, அதனால நேராக குத்தி வச்சுருக்கேன். குத்துனதே ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. சரி, இன்னொன்னா ஓகே, இதில் ஒன்று இதில் ஒன்று. ஆனால் இது தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை விட இல்லை இருக்கு. அது பார்க்க ஒன்றும் அவ்வளோ சூப்பராக இல்லை, ஆனால் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகியிருக்கு. இதை விட அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகியிருக்கு. இந்த ரவுண்ட் ரவுண்டாக குத்துனது நல்லாயிருக்கு. எதுனாலும் நம்ம சாப்பிட தான் போகிறோம். இது வந்து ஆரம்பிச்சதுலேருந்தே ரெண்டு பூனை இங்கேயே சுற்றிட்டுருக்கு, எப்படா தருவாங்கன்னு பார்த்துட்ருக்கு. வாசனைக்காக வந்திருக்கு. கடைசியாக மார்ஷ்மெல்லோ சுடலாம் அப்படின்ட்டு இப்போ தான் வந்து நெருப்பு பற்ற வச்சுருக்கோம். அப்படியே கிட்ஸ்க்கெல்லாம் வந்து மார்ஷ்மெல்லோ டைம். கிரீமியா இருக்கா? எல்லாருக்கும் ஸ்மோர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கீழே வந்து ஒரு பிஸ்கட் வச்சுட்டு உள்ள வந்து கொஞ்சம் சாக்லேட்டும் ஒரு மார்ஷ்மெல்லோ லைட்டா அவன்ல லைட்டா உருக்கிட்டு நம்ம வந்து சாண்ட்விச் மாதிரி சாப்பிடலாம். அந்த மார்ஷ்மெல்லோவும் மெல்ட் ஆகியிருக்கு, சாக்லேட்டும் மெல்ட் ஆகியிருக்கு. அப்படியே நம்ம சாப்பிட்டுருந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குது, பயங்கரமான காம்பினேஷனாக இருக்குது. நான் பொதுவாக இது வீட்டில் பண்ணதில்லை, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. காலையில் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம அந்த லேக் பக்கத்தில் இருக்கல, அது அப்படியே நடந்து போகலாம். அங்கே அப்படியே போனோன்னா ஸ்ட்ரெயிட்டாக ரூட் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து எப்படி போகிறோம்? இந்த சின்ன பாதை வழியாக போக போகிறோம். இது வந்து கருவேப்பிலை செடியிலே ஒரு டைப் போல், அதே மாதிரி தான் இருக்குது. மழை பெஞ்சதுனால கொஞ்சம் வலிக்கிட்டு தான் இருக்கு, அதனால நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக தான் நடக்கணும். நல்லா இருக்குல்ல? அங்கே ஒரு பாத்து போட்டிருக்காங்க பாரு, மான். ஆ, அந்த அந்த பாரு, அந்த பாரு, இங்கே ஒரு மான் இருக்கு, அப்புறம் இன்னொரு மான் அங்கே போயிட்டு இருக்கு. பார்க்குது நம்மளை இந்த ஒரு அடர்ந்த பாதை வழியாக நம்ம வந்தோம். ஆனால் நம்ம வந்து ரெகுலராக ரோட்ல வந்தோம்னா இந்த வழியாக வரலாம். இதில் வர்றதுல என்ன மரியாதை இருக்குல்லங்க? இதுக்கப்புறமா வண்டி போகக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. இங்கேருந்து அந்த லேக் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது, அந்த வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. தண்ணி பக்கத்தில் வர வர நல்லா குளிருது, அப்படியே ஒரு மிஸ்டோடு இருக்குல்ல, அது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு அந்த வியூ. இது ஃபுல்லாகவே வந்து ஷெல்லு தான், அதெல்லாம் உடஞ்சிருக்கு. உயிரோட வர்க்கு, ஐயோ ஆமாம், உயிரோட இருக்கு. இந்த பார்த்தியா, இது வந்து உயிரோட தான் இருக்கு, தண்ணி வந்து அவ்வளோ கிளியரா இருக்கு. பார்த்தா இது இங்கவே இருந்தது, எப்படி இது இங்க வந்ததுன்னு தெரியல. இந்த சைடில் நிறைய வந்து அந்த ஆய்ஸ்டர் இருக்கு, தண்ணி வந்து அங்கே வரைக்கும் வரப்போ வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி ட்ரெயின் ஆகுறப்போ அதால உள்ளே போக முடியல. இங்கேயும் வந்து நிறைய இருக்கு, தண்ணி வரப்போ இங்கே வரைக்கும் வந்திருக்கு. தண்ணி கம்மியாக கம்மியாக இப்போ வந்து அங்கே உள்ள போயிட்டு இருக்கு. இங்கே ஒரு ட்ராக் தெரியுது பாருங்க, அது வழியாக அந்த போயிட்டு இருக்கு. செம்ம வெயிட்டு.
இங்க இருக்கிற கல்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ இங்க பாருங்க, நம்ம வந்து கடையில வாங்குவோம்ல அந்த மினரல்ஸ் எல்லாம் டெபாசிட் ஆகி ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. நம்ம வந்து லைட்டா பாலிஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும், நம்ம கடையில வாங்குற மாதிரியே இருக்கும். அதனால வந்து ஒரு ரெண்டு மூணு ராக் எடுத்துக்கோங்க, அங்கங்கே கிடக்குது இது. ஆமா, வீல் பாலிஷ் தான். மறுபடியும் அப்படியே வந்த வழியிலேயே வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அலாண்ட்ரா வந்து கீழே இருந்து கொஞ்சம் பூ பறிச்சிட்டு வந்தா, அதை வந்து அந்த கப்ல போட்டு வச்சிருக்கா தண்ணி ஊத்தி. இது வந்து ஒரு ட்ரெயின் மியூசியம் பார்க்க வந்தோம். இது வந்து பழைய காலத்து ட்ரெயின்லாம் வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. உள்ள எல்லாம் வந்து நம்ம போய் பார்க்கலாம். இது பழைய ட்ரெயின்ல, அதனாலதான் இருக்கு, பழைய ட்ரெயின் தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நேத்துக்கு வந்து கொஞ்சம் மிஸ்டா இருந்துச்சுல, இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெயில் வரதுனால நல்லா கிளியரா இருக்கு. இன்னைக்கு நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து மழை இல்லை, அதனால போற பாதை ஃபுல்லா அப்படியே நல்ல மேகமூட்டத்தோட ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த மேகங்கள்லாம் நல்லா கிளியரா சூப்பரா தெரியுது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா டெக்சஸோட கேபிட்டலுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஆஸ்டின். நமக்கு வந்து சென்னை எப்படியோ, இங்கே டெக்சஸ்க்கு வந்து ஆஸ்டின். நம்ம ஊரில் வந்து எம்எல்ஏ எம்பி எல்லாம் மீட் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி இங்கே வந்து செனட்டர்ஸ்லாம் மீட் பண்ணுற இடம். இதுக்குள்ளே போய் நம்ம சுற்றி பார்க்கலாம். இதுதான் அது, அப்படியே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அதே ஸ்டைலில் தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு சிலை வச்சுருக்காங்க. என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, மக்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஒரு இராணுவ வீரரோட உயிரும் வந்து போகிற மாதிரி வச்சிருக்காங்க. நல்ல மீனிங்ஃபுல்லாக இருக்கு. அப்படியே நம்ம வந்து சின்னதாக ஒரு செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா, இப்படி நல்லா ஒரு நாலு மாடி இருக்குது. அதில் மேலே பார்த்தோம் அப்படின்னா நல்ல பெருசாக, நல்ல கிளியராக இருக்குது, நல்ல வேலைப்பாடுகளோடு நல்லா இருக்கு. இது வந்து செனட்டர்ஸ்லாம் மீட் பண்ணுற இடமா, இன்றைக்கி வந்து மூடி இருக்கு. நம்ம அப்படியே போய் பார்த்தாலும் எதுவும் தெரியல. இங்கே வந்து நம்ம மேயரை நேரில் பார்த்து மனு கொடுக்கணுன்னா இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து க்ளோஸ்டுன்னு போட்டிருக்காங்க லீவ்னால். இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டாம். இன்றைக்கி வந்து காலியாக இருக்குது வீக்கெண்டில், அதனால் வந்து இன்றைக்கி லீவ் போல். அப்படியே ஆப்போசிட்டில் வந்து அப்பீல் பண்ணணுன்னா இங்கே வந்து நம்ம அப்பீல் பண்ணிக்கலாம், கோர்ட் ஆஃப் அப்பீல். யாராவது கேஸ் கொடுத்தாங்கன்னா ஃபைல்லாம் வைக்கணும்ல, அதெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. பழமா வா, பூம் வா. எல்லாம் பேக் பண்ணி கிளம்பியாச்சு. பெருசாக சுற்றி பார்க்குறதுக்கெலாம் வரல, நல்லா உட்காந்து சமைச்சு சாப்பிட்டோம், நல்லா கேம் விளாடணும், ரெண்டு படம் பார்த்தோம், அவ்வளோதான், முடிஞ்சது. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கு. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளருவோம். டாடா பாய். அலான்ட்ராக்கு எதுவுமே வேண்டாம், அவளுக்கு இந்த ஸ்டேர்ஸ் மட்டுமே போதும். எங்கே போனாலும் ஒரு 100 தடவை மேலே கீழே இறங்குவா. அதுக்குள்ளே போய் பொதிஞ்சாச்சாடா. நல்லா இருக்கா? குளிருதா? இல்லையா? அப்புறம் ஏன் ஃப்ளஃபியாக இருக்கா தங்கம்? ஆ, இவ்வளோ பார்த்தேன் அட பாவீங்களா.